Hi, hello friends. Welcome to my channel. In the video, what are you going to talk about? That is glass skin. What are you glass skin? In the video, how are you going to talk about facial for skin whitening? Let's go to the video. We will do 4 steps. First, cleansing. Second, scrubbing. Third, massage. Fourth, pack. Facial pack. First, நம்ம cleansing பாத்துடலாம் வாங்க. Cleansing க்கு என்ன பொருள் தேவைன்னு பாத்தீங்கன்னா ராம் இருக்குங்க. அதுதான் பச்சை பாலுன்னு சொல்வாங்க. சோ பச்சை பால் எடுத்துக்கோங்க. காசாம இருக்க பால். அதல தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம ஒரு கால் டம்ளர் போல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 to 3 minutes வரைக்கும் ஃபேஸ்ல நல்லா மசாஜ் பண்ணிட்டு வாங்க. நீங்க ரொம்ப அழுத்திலா மசாஜ் பண்ணவேணாம். சாஃப்ட்டா நல்லா ஒரு 2 to 3 minutes வரைக்கும் மசாஜ் பண்ணீங்கன்னா நம்ம மூஞ்சில இருக்க அழுக்கு எல்லாமே வெளியில எடுத்துரும். அந்த ஃபேஸும் நல்லாவே glow கொடுக்குங்க. சோ 2 to 3 minutes வரைக்கும் பண்ணா போதும். அடுத்து நம்ம ஸ்க்ரப்பிங் தாங்க பார்க்க போறோம். வாங்க ஸ்க்ரப்பிங் க்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஸ்க்ரப்பிங் க்கு தேவை 1 டீஸ்பூன் கடலை மாவு, அந்த 1 டீஸ்பூன் அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளோர் னு சொல்வாங்க. இது ரெண்டும் நல்லா mix பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த ரெண்டும் ஒரு பேஸ்டா ஆகுற வரைக்கும் நம்ம இதல பச்சை பால் சேர்த்துக்கலாம். சோ அந்த பச்சை பால் பேஸ்டா ஆகிறதுக்கு எவ்வளவு கன்சிஸ்டன்சி தேவையோ சோ அதை நல்லா வெச்சு நீங்க mix பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த mix பண்ண பேஸ்ட நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணனும். ஒரு 3 மினிட் வரைக்கும் நம்ம ஃபேஸ்ல மைல்டா நம்ம அப்ளை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லாவே மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணாலே போதும் ஸ்க்ரப்பிங்க்கு. சோ நீங்க நல்லா அது கொஞ்சம் காயற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒரு 3 மினிட்ஸ்க்கு. அண்ட் தென் அந்த 3 மினிட்ஸ் நம்ம ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஃப்ரெஷ் வாட்டர்ல நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப் மசாஜ்ங்க. மசாஜ்க்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கர்டு 1 டீஸ்பூன் ஆஃப் கர்ட் அண்ட் தென் 1 டீஸ்பூன் ஆஃப் ஹனி எடுத்துக்கோங்க. அதில் 1 பிஞ்ச் டர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க. அதாவது 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஃபேஸில் மசாஜ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ 5 to 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா ஃபேஸாக சேம் பச்சை தண்ணியில் ஃப்ரெஷ் வாட்டரில் நீங்கள் வந்து ஃபேஸை நல்லா கழுவிக்கலாம். அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபேஸ் பேக். ஸோ ஃபேஸ் பேக்குக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஃபேஸ் பேக்குக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு 1 டீஸ்பூன், முல்தானி மெட்டி 1 டீஸ்பூன், ஹனி 1 டீஸ்பூன், அண்ட் தென் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் அதாவது ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அண்ட் தென் டொமேட்டோ பல்ப் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. டொமேட்டோ பல்ப் எப்படி செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியை நல்லா நீங்கள் மிக்ஸில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட பேஸ்ட் தான் டொமேட்டோ பல்ப்புன்னு சொல்லுவாங்க. அது 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வைங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அப்போவே உங்களுக்கு ஃபேஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். முன்னாடி நம்ம ஃபேஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் தென் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஃபேஸை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அண்ட் தென் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஷியல் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்றது நீங்களே பார்க்க முடியும். நான் இதை வீட்லேயே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கனால தான் நான் உங்களுக்கு வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீ இதை வந்து வீக்லி 1 time தான் பண்ணணும். ஸோ மந்த்லி நீங்கள் இதை 4 times பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்கின் மாதிரி இருக்கும். அதாவது கண்ணாடி போல் உங்கள் ஃபேஸ் நல்லாவே பிரைட்டாக ஜொலிக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை நான் சொன்ன ப்ரிப்பரேஷன் வந்து வீக்லி 1 time போடுங்க. ஆனால் நீங்கள் டெய்லி கூட ஃபேஸில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரா மில்க்கை நீங்கள் ஆட் பண்ணலாம். பச்சை பால் நீங்கள் டெய்லி கூட போட்டு வந்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க அழுக்கு மொத்தத்தையும் எடுத்துரும். அது நீங்கள் அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமேட்டோ பல்ப் கூட ஃபேஸில் போட்டு பார்க்கலாம். முல்தானி மெட்டி நீங்கள் போடலாம். ஹனி பேக் வெறுமனே நீங்கள் ஹனி கூட ஃபேஸில் போடலாம். ஃபேஸில் நீங்கள் வெறுமனே ஹனி போடுறதுனால ஃபேஸில் இருக்க முடி எல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க எக்ஸ்ட்ரா முடி எல்லாம் என்ன பண்ணணும் ஃபேஸில் இருக்க முடி மொத்தத்தையும் எடுத்துரும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ரைட் சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.